அறிமுக இயக்குனர் ஈஸ்வர் கார்த்திக் எழுதி இயக்கி கீர்த்தி சுரேஷ் நடித்திருக்கும் படம் பென்குயின். இந்த திரைப்படத்தை தனது ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸ் மூலம் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இதனை தயாரித்துள்ளார். பென்குயின் திரைப்படம் அமேசான் பிரைமில் வெளியாகி உள்ளது. ஏற்கனவே நடிகர் ஜோதிகாவின் பொன்மகள் வந்தால் டிஜிட்டலில் வெளியாகியிருந்த நிலையில் அதே தளத்தில் வெளியாகி இருக்கும் இரண்டாவது திரைப்படம் இது. கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனது குழந்தையுடன் தனியாக வசித்து வருகிறார் கீர்த்தி சுரேஷ். ஒரு நாள் குழந்தை காணாமல் போகின்றது. உடனே தனது கணவர் தான் மகனை கடத்தியிருக்க வேண்டும் என நினைக்கிறார். பின்னர் நாட்கள் கடந்து மகன் கிடைத்து விடுகிறான். அவனை கடத்தியது யார், எதற்காக என்பதுதான் பென்குயின் மீதி கதை. கொலை, மர்மம், பயம் என த்ரில்லர் படத்திற்கான அம்சங்களுடன் படம் தொடங்குகிறது. முதல் கணவனை விட்டு பிரிந்த நிலையில் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு இரண்டாவது முறை கர்ப்பம் தரிக்கிறார் கீர்த்தி சுரேஷ். அதோடு காணாமல் போன மூத்த மகன் அஜய் தேடி அழைகிறார். முகமூடி அணிந்த கொலையாளிகள் இடம்பெறும் படங்களில் மட்டுமே பாதிக்கப்பட்டவர்கள் சுற்றித் திரிவார்கள். அதுவும் கர்ப்பத்தின் முக்கியமான கட்டத்தில் இருக்கும் ஒரு பெண் அடர்ந்த காடுகளில் அலைந்து திரிந்து தனது மகனை தேடுகிறார். கீர்த்தி சொல்லும் கதைகளுக்கு ஏற்றது போலவே படத்தின் காட்சிகளும் நகர்வது சுவாரஸ்யம். ஆனால் படம் கொஞ்சம் ராட்சசன் சாயல் இருப்பதை தவிர்க்க முடியவில்லை. அதோடு படத்தில் ஒரு சில இடங்களில் லாஜிக் மிரர் காட்சிகளை கவனித்திருக்கலாம். படத்தில் கீர்த்தி சுரேஷ் தவிர மற்ற எல்லாருமே ரொம்பவும் சுமாராக நடித்திருக்கிறார்கள். ரகுவாக நடிக்கும் லிங்கா சற்று ஹைப்பராக நடிக்கிறார். கௌதமாக வரும் மாதம்பட்டி ரங்கராஜ் எல்லாவற்றுக்கும் ஒரே முகபாவத்தோடு இருக்கிறார். கார்த்திக் பழனியின் ஒளிப்பதிவும் சந்தோஷ் நாராயணன் இசையும் ஒரு நல்ல த்ரில்லருக்கான பின்னணியை சிறப்பாக உருவாக்கியிருக்கின்றனர். ரசிகர்கள் சில இடங்களில் சில ஆறுதல்களை பெறலாம். இரத்த சிவப்பு ஒளியில் இறந்த மனித பாகங்கள், கூர்மையான ஆயுதங்கள், வெறித்தனமான கொலை, கரைப்படைந்த அறையில் ஒரு நீண்ட வரிசையில் நறுக்கப்பட்ட சதை, ஹாலிவுட் வகை படங்களை நேரடியாக ஞாபகப்படுத்துகிறது. படத்தோட பிளஸ் பார்த்தோம்னா கீர்த்தி சுரேஷின் நடிப்பு. படத்தோட மைனஸ் பார்த்தோம்னா கதையில் ஆழம் குறைவாக இருப்பது. மொத்தத்தில் பென்குயின் பார்க்கலாம். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.